ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க அக்கா வீட்டு மரத்துல காய்ச்சின சீத்தாப்பழம் தான். இது ரொம்ப காயா இருக்குது, அதனால இதை நான் அரிசியில போட போறேன். அரிசிக்குள்ள வச்சா சீக்கிரம் பழுத்துரும் எங்க அக்கா சொல்லி அமிச்சாங்க. இது பாருங்க, இது எவ்வளோ பெருசா இருக்கு. வீட்டிலேயே காய்ச்சதுனால கண்டிப்பா டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கேச்சு எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அரிசிக்குள்ளே நல்லா போட்டு புதைக்க போகிறேன். இது கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வந்ததுனால இது எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு உரமும் போடாமல் இயற்கையாக வளர்ந்த பழம். அவ்வளோதான், எல்லா பழத்தையும் மூடிட்டேன். பெரியவங்க சொன்னால், பெருமாள் சொன்ன மாரி எங்கள் அக்கா அடிக்கடி ஒரு டைலாக் விடுவா, அதனால் அவ சொன்ன மாரி ஒரு மூணு நாள் கேச்சு நான் இதை எடுக்க போகிறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்ம சீத்தாப்பழத்தை அரிசியில் புதச்சி வச்சு 3 டேஸ் ஆக போகுது. இது எல்லாமே வீட்டு பழம். சரி வாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது இன்னும் காயாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பழுக்கு. நாங்கள் அடுத்த பழத்தை பார்க்கலாம். இதுவும் காயாக தான் இருக்குது, இதுவுமே பழுக்கில் உண்ணும். இந்த பழம் கொஞ்சம் பழுத்திருக்கு பழகுது, வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன பழம் தான் பழுத்திருக்குது, பெரிய பழம் எல்லாமே பழுக்கில். ஸோ வாங்க, இதை எப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. இது நம்ம வீட்டிலையே வந்ததுனால ஸ்வீட்டாக என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பழம் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.